அண்ணன் சீமான் வந்து கேட்குறாரு கேள்வி, நான் உன்னை பஸ் ஸ்டாண்டு கேட்டேனே, நான் உன்னை கேட்டேன, நீ யாரா கேட்குறது, நீ யார் ஃபஸ்ட்டு கேட்குறது, பஸ் ஸ்டாண்டுனா திரு சீமானுக்கு நான் கட்டினாங்க. இல்லை நான் இன்னொன்று கேட்குறேன், நீ லாஸ்ட்டாக எப்போ பஸ்ஸில் போனேன் சீமானை கேட்குறேன், நீ லாஸ்ட்டாக எப்போ பஸ்ஸில் போனேன், போயிருக்கியா ஃபஸ்ட்டு, நல்லா ஐசுசு காரில் சொயின்னு போகிற, இல்லைன்னா ஃப்ளைட்டில் சொயின்னு போகிற, உனக்கு பஸ் ஸ்டாண்டோட அருமை தெரியுமா? புது பஸ் ஸ்டாண்டை பற்றி நிறைய மக்கள் அதிருப்தி தெரிஞ்சிருக்காங்க, எப்படி நான் பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சு, மக்கள் யாரும் அதிருப்தி இல்லைங்க. மக்கள் எங்கேயுமே வந்து எனக்கு பஸ் ஸ்டாண்டு பிடிக்கல, பஸ் ஸ்டாண்டு நல்லா இல்லைன்னு மக்கள் யாருமே சொல்லலை. இந்த குற்றச்சாட்டுகளை பொய் பரப்புரைய செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொய் புலிவி யாரு, சீமான் நம்பர் ஒன். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டூ, சவுக்கு சங்கர். சவுக்கு இவங்க ரெண்டு பேர் இந்த பொய் புரளியை ஏன் கிளப்புறாங்கன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா தான் நமக்கு தெரியுது. இவங்களுக்கு கவர்மெண்ட்டு கட்டிங் தரல. பாவம், இப்போ கட்டிங் தரலன்னா நான் பேசுவேன்ல அந்த மாதிரி. ஏன்னா சீமானுக்கெலாம் ஃபஸ்ட்டு காசு முக்கியம். இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டா அவர் வந்து அது காக்கா பறக்கலடா கழுகு பறக்குதுன்னா கூட, ஆமாண்ணா கழுகு பறக்குதுன்னு, ஐயோ அண்ணா பெரிய கழுகுண்ணே அப்படின்னு சொல்லுறது தான் சீமான். உண்மையிலே நான் சொல்கிறேன், காசு கொடுத்துட்டா, காசு கொடுக்காம இருந்தா நினச்சிக்கோ, பார்ப்பா காக்கா பாரு, அங்கங்கேயே காக்கா பாருக்குது, வெறிய வானம் தான் யார் கவர் அப்படின்னு சொல்லுவார் சீமான். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆள் பேச்செல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு க்வெஸ்சனாக மக்கள் அதிருப்தியில் இருக்காங்கலாம் சொல்லாதீங்க. சீமான் அதிருப்தியில் இருக்காரு, நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கு முதல் முதல் காரணம் வந்து தமிழக அரசு வந்து அவருக்கு கட்டிங் தரல போல், அதனால் கோவத்தில் இருக்கிறார். நான் இன்னும் நான் சீமானை வந்து கேட்குறேன், நீங்கள் போய் பஸ் ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 88 ஏக்கர், 1 ஏக்கர் இல்லை, 2 ஏக்கர் இல்லை, 3 ஏக்கர் இல்லை, 88 ஏக்கரில் பெருசாக நல்லா. நீ அது அது வெளியிலேருந்து பார்த்தாலும் சரி, நீ கிட்ட போனாலும் இது பஸ் ஸ்டாண்டா இல்லை ஏர்போர்ட்டா, அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ஒரு மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் அவங்க நிஜமாலேயே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் வந்து கேட்குறாரு கேள்வி, நான் உன்னை பஸ் ஸ்டாண்டு கேட்டேனே, நான் உன்னை கேட்டேனா, நீ யாரா கேட்குறது, நீ யார் ஃபஸ்ட்டு கேட்குறது, பஸ் ஸ்டாண்டுனா திரு சீமானுக்கு நான் கட்டினாங்க, இல்லை நான் இன்னொன்று கேட்குறேன், நீ லாஸ்ட்டாக எப்போ பஸ்ஸில் போனேன், சீமானை கேட்குறேன், நீ லாஸ்ட்டாக எப்போ பஸ்ஸில் போனேன், போயிருக்கியா ஃபஸ்ட்டு, நல்லா ஐசுசு காரில் சொயின்னு போகிற, இல்லைன்னா ஃப்ளைட்டில் சொயின்னு போகிற, உனக்கு பஸ் ஸ்டாண்டோட அருமை தெரியுமா? அவர் மகளிருக்கு ஃப்ரீ பஸ் விடும் போதே சொன்னார், மனைவி ஃப்ரீ எனக்கு 5 பஸ்ன்னு அதிகம்லாம் சொன்னார். அப்போ அதுவே கேட்குறல்ல, அதை கேட்குற மானங்கிட்டவன் தானே நீ. நீ என்றைக்கினா பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுருக்கியா, பஸ் ஏறி இருக்கியா? இல்லை நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், ஃபெஸ்டிவல் சீசன் வருது, இந்த தீபாவளி பொங்கல் என்றைக்கினா நீ போய் கோயம்பேட்டில் பஸ் ஏறி இருக்கியா? இங்கேருந்து திண்டிவனமோ, இங்கேருந்து மதுரையோ, இங்கேருந்து திருச்சியோ நீ போயிருக்கியா? போனது கிடையாதுல்ல. அங்கே அப்படி போனவனுக்கு தான் இந்த பஸ் ஸ்டாண்டோட அருமை தெரியும். அங்கே போய் அந்த கூட்டத்தில் பஸ் ஏறுறான் பாரு, அங்கேருந்து செங்கல்பட்டு போகிறதுக்குன்னு செத்து நொந்து போகிறான் பாரு, அவனுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டோட அருமை தெரியும். ஏன்னா கோயம்பேட்டில் நீ ஃபெஸ்டிவல் சீசனில் ஏறினேன்னு சொல்லி நீயே நிறையா வீடியோஸ் எடுத்து போட்டிருப்ப. 2 ஹவர் அவன் கிட்டத்தட்ட செங்கல்பட்டுக்கு போகிறது, செங்கல்பட்டு டோலை டச் பண்ணுறதுக்கு, தாம்பரம் போகிறதுக்குப்பா, நீ ஏன்ப்பா அங்கே போகிற, இவ்வளோ டிராஃபிக். அந்த டைமில் டிராஃபிக்ஸ் அவ்வளோ ஏற்படுது, மக்கள் எவ்வளோ பேர் அவதிப்பட்டதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. எங்கே பஸ் ஏறினாங்க, செங்கல்பட்டே போய் சேரலங்க, அவ்வளோ டிராஃபிக்குங்க, பஸ்ஸும் வெளியில் போகமாட்டுது, உள்ளேயும் வரமாட்டுது, அவ்வளோ டிராஃபிக் ஏற்படுதா இல்லையா? இதுக்காக தான் ஒரு கவர்மெண்ட் என்ன செய்யுது, இன்டீரியரில் நம்ம பஸ் ஸ்டாண்டு கட்டினா ரொம்ப டிராஃபிக் ஏற்படும், எல்லா மக்களுக்கும் அவதி ஏற்படும், அதனால் நம்ம அவுட்டர் ஜோனில் பஸ் ஸ்டாண்டை கட்டுவோன்ட்டு கிளம்பாக்கத்தில் 88 ஏக்கரில் உனக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டி சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு வந்து, எஸ்கலேட்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து, நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பேட்டரி கார்ஸ் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ப்ளஸ் மக்களும் சில ஃபெசிலிட்டிஸ் கேட்குறாங்க, ஏடிஎம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த நார்மல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் அந்த வெளியூர் போகிற பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா எங்களுக்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு போக சிரமமாக இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ், இந்த மாதிரி சில கோரிக்கைகளை மக்கள் வைக்கிறாங்க. இதெல்லாம் கோரிக்கைகள், இதெல்லாம் அதிருப்தி கிடையாது. ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டும் போது மக்களும் கோரிக்கைகள் கேட்கலாம், கவர்மெண்ட் இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கலாம். இதை கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணுன்றது என்னோடய வேண்டுகோள் கூட. இப்போ ஏடிஎம்ஸ் வச்சு தான் ஆகணும், ஏன்னா மக்கள் இப்போது நம்ம நார்மலாக டிஜிட்டல் பரிவர்த்தனையில் போயிட்டோம், ஒன்று ஜிபே போயிடுறோம், இல்லைன்னா கார்ட்ஸ் வச்சு தான் கேஷ் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணி அங்கே ஏடிஎம்ஸும் வச்சு கொடுக்கணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த மாதிரி இங்கேருந்து அங்கே அந்த பேருந்து ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு 1 கிலோமீட்டர் கிட்டே டிஸ்டன்ஸ் இருக்குது, லக்கேஜ் தூக்கிட்டு போகல முடியல அப்படின்றாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து பரிசீலித்து ஆக்ஷன் எடுப்பாங்க, அதுக்கு மக்களோட கோரிக்கைகளும் நிறைவேற்றுவாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் கட்டிங் தராத சீமான் அண்ணன் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றிலாம் பேசுகிறது தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. உங்கிறாப்பில் நான் இன்னொன்றும் கேட்குறேன், இந்த பஸ் ஸ்டாண்டு எப்போ கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு ஏடிஎம் கிப்ரேட்டில் 2018 19 ஸ்டார்ட் பண்ணாங்க. மக்களே, உங்களையே நான் கேட்டுக்கிறேன், நம்ம தம்பிகளையும் கேட்டுக்கிறேன், 2018 19 ஸ்டார்ட் பண்ணாங்க, 2023 முடிச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த 5 வருஷமாக எங்கே போயிருந்தேன் திரு சீமானை கேட்குறேன்.
எங்கே போய் இந்த அஞ்சு வருஷமா? ஏன் கட்டும் போதே கேட்க வேண்டியதானே, கட்டும் போதே உன் தம்பிகளை கூட்டணும்ட்டு எனக்கு ஏன் பஸ் ஸ்டாண்டு கிளம்பாக்கத்தில் கட்டுறீங்க? கோயம்பேட்டில் கேட்குறது கட்டாதீங்க, போராட்டம் பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ணல? மாட்டான்ப்பா. எல்லாம் கட்டி முடிச்சு ஓப்பனிங் செரமனி பண்ணும் போது சார் வந்து ஒரு 30 மைக்குக்கு முன்னாடி நின்றுங்கன்னு நான் கேட்டேன்னா, பஸ் ஸ்டாண்டு யார் விட்டு பண்ணோம்? இது மக்களுக்கு தானே கட்டினாங்க. அதனால் வந்து கட்சிக்காரன் ஒண்டியாக போயிட்டு வர போகிறான் அந்த பஸ் ஸ்டாண்டில். இதெல்லாம் இப்போ அதை தான் சொல்கிறல, மக்கள் அதிர்ப்தில் கிடையாது. மக்கள் ஆர் வெரி ஹாப்பி. ஒரு அவுட்டர் ஜோனில் பஸ் ஸ்டாண்டு இருக்கிறதும் சரி, அங்கேருந்து அவங்களுக்கு வந்து மூமெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். உள்ளே நம்மளுக்கு சென்னை சிட்டிக்குள்ளே அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. சென்னை மக்களும் வெரி ஹாப்பி தான், ஏன்னா சென்னை சிட்டிக்குள்ளே டிராஃபிக் இல்லைன்னா அவங்களும் தேல் ஆல்சோ ஃபீல் ஹாப்பியில். ஸோ இவ்வளோ நல்லது இருக்குது, அது கெட்டதாக நான் போய் பரப்புரை செய்யணுன்றத சில விஷமிகள் தான் இந்த சீமானும் திரு சவுக்கு சங்கரம். அதுக்கான காரணம் அவங்களுக்கான கட்டிங் கவர்மெண்ட் தரல, அவங்களுக்கு தர கட்டிங் தராத கவர்மெண்ட்டை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்ப்பா. இதில் இதில் வேறு சொல்லியிருக்கிறாங்களா, இப்போ வந்து கோயம்பேட்டிலேருந்து எப்படி அவ்வளோ தூரம் போக முடியும்னு கேட்குறேன். 40 கிலோமீட்டர் வருதுன்றாரு. என்னையா நீ என்ன பேசுகிறேன், கிளம்பாக்கத்துலேருந்து கோயம்பேட்டிலேருந்து கிளம்பாக்கம் அப்படி தானே போவோம் ரூட்டு? அப்படி தானே இப்போ திருச்சி போகணும், எப்படி போவேன்? கிளம்பாக்கம் வழியாக தான் போனேன், அந்த ரோடு தான். செங்கல்பட்டு போனாலே நீ அந்த வழியாக அந்த வழியாக தான் போனோம். அப்புறமா என்ன டிராஃபிக் பாரிஸில் தான் முன்னாடி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? பாரிஸில் ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு, அங்கே என்னாச்சு, டிராஃபிக் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு டிராஃபிக் ஆகுது பிரச்சனையாகுது இடம் பார்த்தலன்னு சொல்லிட்டு கோயம்பேடு இருந்துச்சு. இப்போ கோயம்பேட்டில் இடம் பார்த்துச்சு அவ்வளோ பஸ் நிற்கிறதுக்கு இடமே கிடையாது, அதனால தான் பெருசாக கட்டுறாங்க. உள்ளே டிராஃபிக்காக இருக்கியா புரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, மக்கள் நல்லது தானே பண்ணுது, அதை புரிஞ்சிக்காமல் இஷ்டத்துக்கு வந்து ஆனால் உடனே ஒருத்தர் கிளம்பி டிவிஎஸ்க்கு போயிடுறாரு, அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸுக்கு போயிட்டு என்ன பண்ணுறது, கண்டுபிடிச்சாச்சு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உட்காராரு பாத்ரூமே தலை வர்றாரு, ப்ரெஸ்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறது, தலை வர்றது நைஸாக வந்து பேட்டி கொடுத்துட்டு கே நானும் எதிர்த்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தப்பு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறது. ஆனால் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை, இதுக்கு தான் போகிறது அவர் சும்மா புருடா வருது. நான் விஜிலன்ஸ் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், சும்மா வாஷ்ரூம்லாம் சுற்றி பார்க்க போவார்.